எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி நம்ம அந்த ஈஸி கிச்சனில் ஒரு வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறத நம்ம பார்ப்போம். இந்த வாழைத்தண்டு பொரியல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு ஃபுல்லாக தண்ணி விட்டு அதில் நறுக்கின உடனேயே அதில் போட்டுட்டு கொஞ்சமாக மோர் விட்டுருங்க. மோரோ தயிரோ விட்டிங்கன்னா தான் இந்த கலரில் வரும், இல்லைன்னா கருத்து போயிடும். அதுக்காக தான் இந்த மோர் ஊற்றி வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம இது எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சும்மா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், நம்ம ஒரு தண்டு தானே எடுத்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு ஒரு சின்னதாக நாலு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கொஞ்சமாக வெங்காயம், இது பாருங்கள் பெரிய வெங்காயம் அரிஞ்சது. இப்போ நம்ம இது வந்து அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. இந்த பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு சட்டி வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து இந்த ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், இதில் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சிட்டு வந்த தேங்காய் ஜீரகம் மிளகாய் இருக்குது பாருங்கள், சும்மா எல்லாத்தையும் போட்டு ஒரு சுற்று தான் சுற்றிருக்கேன். தண்ணியெல்லாம் விடாமல் அப்படியே ட்ரையாகவே அரைச்சிருக்கேன். அது இதில் போட்டுக்கலாம் நம்ம. நீங்கள் இந்த மெத்தடில் பொரியல் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து இந்த வாழைத்தண்டு அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா புழிஞ்சு போடுங்க. தண்ணியே வேண்டாம், தண்ணி இல்லாமே இது வந்து வெந்துடும். நல்லா புழிஞ்சு இதில் போடுங்க பாருங்கள். இந்த ஒயிட் கலர் கிடைக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் மோர் ஊற்றி வைக்கணும். நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு, தண்ணியெல்லாம் விடாதீங்க, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க. கேஸை வந்து நல்லா ஸ்லோ பண்ணி நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நான் இது தாளித்து வாழைத்தண்டு கேஸில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஸ்லோவிலே வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்க்கலாம். நடுவில் வந்து ஒரு 2-3 வாட்டி நல்லா கிளறி விட்டேன். அப்படியே விட்டுறாதீங்க, நல்லா கிளறணும் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக இருக்குது, வாழைத்தண்டும் சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்துருச்சு. உப்பு காரம் எல்லாம் பார்த்துங்க, ஒரு ட்ராப் தண்ணி கூட நான் விடலை. இந்த வாழைத்தண்டுலே தண்ணி இருக்குங்க, அதிலே வெந்துடும். இது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாழைத்தண்டு சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து ஸ்லோலே தாங்க வச்சுருக்கேன் பாருங்கள். தோரம்பருப்பு வேக வச்சது ஒரு பவுலு. அதே மாதிரி வெயிட் எல்லாம் போட்டு வேக வைக்காமல் சாதாரணமாகவே ஒரு 20-25 நிமிஷம் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி வெந்துடும். ரொம்ப வெந்து உடையக்கூடாது. இப்போ இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுறேன். ரொம்ப ஹெல்த்தியான பொரியலுங்க. இதுவும் வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, டயட்டெல்லாம் இருக்கவங்க இந்த மாதிரி வாழைத்தண்டு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. காரம் கம்மி, ரொம்ப நம்ம மசாலாலாம் போடாமல் பண்ணுறோம். கொஞ்சம் அப்படி ட்ரை ஆகட்டும் பாருங்கள். அந்த பருப்பு போட்டு ஒரு 2 மினிட்ஸு அந்த தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக விட்டேன். இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம இது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாங்க. ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப மசாலாலாம் போடாமல் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.